தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தக்கூடாது. தமிழகத்தில் கல்வி என்பது தாய்மொழியான தமிழில்தான் அமைந்திட வேண்டுமென தூத்துக்குடியில் ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலச்சங்க கூட்டத்தில் தீர்மானம். தூத்துக்குடியில் ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலச்சங்க மாவட்ட மாநாடு நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சாம்பாசிவம் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் சங்கரலிங்கம், பாபு சிவ ராஜகிருபாதி, பர்வதராஜன், மாவட்ட துணைத்தலைவர் ராஜலட்சுமி, மாநில இணைச் செயலாளர் லீலாவதி, மாவட்ட செயலாளர் முத்தையா, மாவட்ட பொருளாளர் கண்ணையா, மாநில தமிழ்நாடு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தமிழக அரசு மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்தக்கூடாது, தமிழகத்திற்கான கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும், தமிழகத்தில் கல்வி என்பது தாய்மொழியான தமிழில்தான் அமைந்திட வேண்டும், மேலும் தமிழக அரசு புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்க வேண்டும், ஒன்றிய அரசு வழங்குவது போன்று அகவிலைப்படி உயர்வை வழங்கிட வேண்டும், தேர்தல் கால வாக்குறுதிகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதை எங்களுடைய அமைப்பு கடுமையாக எதிர்க்கிறோம். தமிழக அரசு சார்பில் மாற்றாக ஒரு கல்விக் கொள்கையை தயாரிப்பதற்காக ஒரு கமிட்டியை ஏற்படுத்தி பணி செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அது பரிந்துரை செய்யும் கொள்கை அடிப்படையில் தமிழகத்தில் கல்விக் கொள்கை தமிழகத்திற்கான கல்விக் கொள்கையை அமல்படுத்திட வேண்டும். தமிழகத்தில் கல்வி என்பது தாய்மொழி தமிழில்தான் அமைந்திட வேண்டும் என்பது எங்களுடைய அமைப்பின் குரல். மத்திய அரசாங்கம் தற்பொழுது சிபிஎஸ்இ பள்ளி பாடத்திட்டத்தில் 4 வர்ணங்களை பற்றிய பாடத்திட்டத்தை புகுத்தியிருக்கிறார்கள். இது கல்வியை இந்த நாட்டு மக்களை எந்த வழியில் கொண்டு செல்ல இருக்கிறது? பாலகர்கள் மத்தியில் ஜாதிய வேற்றுமையை பிஞ்சு பருவத்திலேயே ஊட்டுகிற போக்கு புதிய கல்வி திட்டத்தில் வந்துவிடுமோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம். ஆகவே தமிழக அரசு தமிழகத்திற்கு என கல்விக் கொள்கையை உருவாக்கி அமல்படுத்திட வேண்டும் என்பது எங்களுடைய இயக்கத்தின் கோரிக்கையாக இருக்கிறது. முக்கியமான கோரிக்கைகளாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல் நடத்திட வேண்டும், மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை அரசு தலையிட்டு களைய வேண்டும், ஒன்றிய அரசு அகவலைப்படி வழங்கும் தேதிகளில் மாநில அரசும் அதே தேதியில் வழங்கிட வேண்டும், தேர்தல் கால வாக்குறுதிப்படி 70 வயது முதிர்ந்த ஓய்வாசிரியர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.